அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி ஜூமின் ஆப்பில் நான் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் வந்து ஜூமின்ல ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு 3 டேஸ்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்துச்சு. பேக்கேஜிங் சூப்பராகவே இருந்தது. நான் வந்து ஒரு 24 பிக்சர் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து என் பையனோட ஃபோட்டோஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது அவன் பிறந்ததுலேருந்து இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி சில மெமரிஸான ஃபோட்டோஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து கைக்கு அடக்கமாக சின்னதாக க்யூட்டாக அழகாக இருந்தது. நம்ம விருப்பம் தான், சைஸஸ் வந்து சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாகவும் இருக்குது. இது வந்து அளவு எப்படின்னா, நம்ம உள்ளங்கை அளவு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுற மாதிரி இருக்குது. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதெல்லாம் வந்து அவன் 6 மந்த்ஸில் இருந்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் வந்து ஒரு 8 மந்த்ஸில் உள்ள ஃபோட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோன்லேயே இருக்குது. சரி, நம்ம ஒரு மெமரிஸ்க்காக வந்து இதை நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி நம்ம பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நம்ம வந்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இல்லாட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போது நம்ம இதெல்லாம் வந்து ஒரு அழகாக நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 24 பிக்சர்ஸ் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் அவளை தான் பிக் பண்ண முடியும், அதாவது இந்த சைஸ் ஃபோட்டோஸ். ஓகே, நான் வந்து எப்படி வந்து ஜூமின் ஆப்பில் வந்து போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஃபோன் ஸ்க்ரீன். நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜூமின் ஆப்புன்னு சொல்லிவிட்டு நான் வந்து டைப் பண்ணேன்னா நீங்கள் வந்து போயிடலாம் ஜூமின் ஆப்புக்கு. ஓகே, நான் வந்து ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணனால நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்படி தான் இருக்கும் அதோடைய என்ட்ரி. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து அந்த ஃப்ரீ ஸ்கொயர் பிரிண்ட்ஸ் வர்த் ₹199. ஸோ அந்த கோட் போட்டு தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வாங்கின அந்த பேஜ் வரும். நெக்ஸ்ட் இதில் நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஷிப் வேணுன்னா வந்து நீங்கள் வந்து கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சார்ஜில் வந்து 50% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் வேறு இன்ச்சஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேலண்டரில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ரிண்ட் போட்டு தராங்க. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேம் போட்டு, ஸோ டிஃப்ரெண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தராங்க. ஸோ நான் வாங்கினது வந்து சின்ன சைஸ் ஃபோட்டோ தான், அதாவது 5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ நான் வந்து அதில் போயிட்டேன். ஸோ இதுதான் அது, இல்லை அது 4 இன்ச்சஸ் வரும். 4 இன்ச்சஸ் காட் ஸ்டாக் இது வந்து செட் 24 வந்து இதில் நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேலரி டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுக்கு என்னென்ன தேவை ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் சில ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அப்லோட் கொடுத்துட்டேன்னா நம்ம வந்து ஃபுல் ஃபோட்டோஸும் நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காட்டும். நீங்கள் கொடுத்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து செலக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் வரும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை ஒரு செக் பண்ணிக்கணும். அதுவாகவே காட்டும் நம்மளுக்கு, செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவும் ஸ்வைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அது வந்து காட்டும். உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து கொடுத்தீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அலர்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். அப்புறம் நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம்.
ஓகே லாஸ்ட்டாக வந்து திருப்பி உங்களுக்கு காட்டும் உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து 5 inch வேணுமா இல்லாட்டி திருப்பி 4 inches வேணுமா அதுன்னு சொல்லிட்டு திருப்பி காட்டும். நம்மளுக்கு திருப்பி நம்ம மாத்திரதா இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் திருப்பி காட்டும் ஏதாச்சும் கிஃப்ட் பொருள், அதாவது இந்த மாதிரி டேப்ஸ் வேணும் இல்லாட்டி மேக்னெட்டிங் ரோப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும். ஸோ வேணும்னா கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைனலாக வந்து கார்ட்டில் வந்தாச்சு. ஸோ இது வந்து 199 rupees இது வந்து ப்ளஸ் வந்து ஷிப்பிங் வந்து ஒரு 150 something எனக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் ரேப் வேணும்னா கூட கேட்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம் இல்லாட்டி அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் கேட்குது, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ பேமெண்ட். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வேணும், அதாவது எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வேணும். ஸோ உங்களுக்கு வந்து கேக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 392 rupees வந்துச்சு என்னோடய அந்த ஃபோட்டோஸ். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட். ஸோ இது எல்லாமே வந்து கார்ட் மூலயமா தான், ஸோ ஃபோன் மூலயமா தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும். கேஷ் ஆன் டெலிவரி வந்து டெம்பரவரியாக இல்லை, மற்றபடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து அமேசானில் பே பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், பேடிஎம்மில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். முடிஞ்சு ஃபோட்டோஸ் இதில் வாங்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.